தியாகு உங்களிடமிருந்தே தொடங்குறேன். காஷ்மீர் இந்த 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை செல்லும்னு உச்சநீதிமன்றம், கிட்டத்தட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் காஷ்மீர் தலைவர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறாங்க, வரலாற்று ரீதியாக இது ஒரு துரோகம்னு சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? காஷ்மீர் தலைவர்கள், காஷ்மீர் மக்கள் இல்லை. இதை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். 370னுடைய நோக்கம் என்ன? காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும், காஷ்மீர் தேசிய ஆற்றல்களை பொறுத்த வரைக்கும், நாடெங்கிலும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை பொறுத்த வரைக்கும், 370 என்பது அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுவதனுடைய நோக்கமே காஷ்மீரை இந்தியாவின் முழுமையான ஒரு பகுதியாக மாற்றிவிடுவது தான். ஏன்னா அதில் முதல் விதியே என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முதல் உறுப்பு காஷ்மீருக்கு பொருந்தும்னு சொல்லிடுது. அந்த ஷெட்யூல் 1 இருக்கு பாருங்க, மாநிலங்கள் பட்டியல், அதில் ஜம்மு காஷ்மீரை சேர்த்தாச்சு. எதுக்கு முன்னால் சேர்க்குறாங்கன்னா, காஷ்மீர் மக்கள்கிட்ட ஒப்புதல் பெறுவதா சொல்லியிருந்தாங்க பாருங்க. காஷ்மீர் அரசியல் அமைப்பு பேரவை அமைச்சாங்கல்ல, காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாலேயே காஷ்மீரை இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியாக மாத்திடுறது. இந்த சூழ்ச்சி தான் அந்த 370. நீங்கள் ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, காஷ்மீர் மக்கள் 370 வேண்டும் என்று கேட்டது இல்லை. 370 வேணுமா வேண்டாமாங்கிற விவாதத்தில் அவங்க பங்கேற்றதும் இல்லை. 370 இருந்தாலும் இல்லை என்றாலும் காஷ்மீரினுடைய சுயநிர்ணய உரிமைக்கு அது எதிரானது. இருந்தாலும் இல்லைன்னாலும், ஏன்னா முன்பே அதை சேர்த்துட்டாங்க, சேர்த்தல பட்டியல், அது ஒரு பொருட்டே இல்லை. இதை உச்சநீதிமன்றம் இந்த உண்மையை இன்னைக்கு தெளிவுபடுத்திடுச்சு. என்ன தெளிவுபடுத்திட்டாங்கன்னா, 370 அந்த 3வது ஒரு பிரிவை காட்டி கேட்குறாங்க, ஏங்க கான்ஸ்டியூன் அசம்பிளியை கேட்டிருக்கணுமே, சட்டசபையை கேட்டிருக்கணுமே, அதுக்கு ஒரு இறைமை இருக்குது, எல்லாம் கேட்குறாங்க. அப்போ நீதிபதிகள் சொல்கிறாங்க, 370னுடைய முதன்மையான நோக்கம் இந்தியாவோடு 2.5 காஷ்மீரை கலப்பது தான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றியாச்சு. இந்த 3 பற்றி பெருசுபடுத்தாதீங்க, அந்த ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா கான்ஸ்டியூன் அசம்பிளின்னு ஒன்று இருந்தால் தான் போய் கேட்கணும். கான்ஸ்டியூன் அசம்பிளியே இல்லை, சரி, அதுக்கு பதில் சட்டசபை இருக்கா, அதுவும் இல்லை. அதுக்கு பதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபை இருக்கா, எதுவுமே இல்லை. எனவே 370னுடைய 3வது பிரிவின்படி இந்திய அரசு யாரை கேட்டது என்றால், அந்த மாநில ஆளுநருக்கு கேட்டாங்க, கருத்து கேட்டாங்க. ஏதாவது என்னன்னா, இடது கைட்ட அனுமதி வாங்கி வலது கை செஞ்சிடுச்சு. இதுதான் உண்மை. அதனால 370 பற்றி, இந்த தீர்ப்பை பற்றி காஷ்மீர் மக்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு கவலைன்னா, 2 பேருக்கு கவலை. 1, இந்திய இணைப்பை ஆதரித்து அதன் மூலம் பதவி அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில தலைவர்களுக்கு இந்த 370 காட்டி காஷ்மீர் மக்களை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படிலாம் விட்டு கொடுத்துல, நாங்கள் பாருங்கள் 370 பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பகுதி யாருன்னா, இந்த காஷ்மீரினுடைய சுயநிர்ணய உரிமை தன்னாட்சி மறுக்கப்படுகிறது, காஷ்மீர் மக்களுக்கும் ஐநாவில் உலகத்திற்கும் அளித்த வாக்குறுதியை இந்தியா ஏமாற்றிவிட்டது என்பதை மறைத்து இந்த 370 எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி இந்த நாடு பூராவிலும் ஒரு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு 370 கொடுங்க, எங்களுக்கு ஒரு 370 கொடுங்கன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்க. அவங்க நாடகம் இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சு. இந்த 2 பேருக்கு தான் இங்க முக்கியம். நமக்கு என்ன கவலைன்னா, காஷ்மீர் மக்கள் இதை பத்தி பொருட்படுத்த மாட்டாங்க, அவங்க போராட்டம் தொடரும். நமக்கு என்ன கவலைன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பின் படி ஒரு மாநிலத்தை உடைக்கலாம், கலைக்கலாம், யூனியன் டெரிட்டரி ஆக்கலாம், பேரை மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே இருக்கு பாருங்க 3வது உறுப்பு. அந்த டெஸ்ட்ரக்டபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஸ்டேட்னு ஒன்று இருக்கும், ஆனால் அது ஒழிச்சிடலாம், பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் என்பதை இவங்க உயர்த்தி பிடித்திருக்காங்கல்ல, அது நமக்கு ஆபத்து. எல்லா மாநிலங்களுக்கும் ஆபத்து. என் முதல்ல யாருக்கு ஆபத்துன்னா, 370 பிறகு 371 ஏபி எல்லாம் போட்டாங்க பாருங்க, ஒவ்வொரு புதிய மாநிலமாக உருவாக்கும் போதும் அதுக்கு அதில் சிறப்பு சலுகைகள், மிசோராமுக்கு இது, நாகாலாந்துக்கு இது, இந்த அருணாச்சல இதெல்லாம் போட்டாங்க பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீதிபதிகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா மாநிலங்களும் ஒன்று தான். ஜம்மு காஷ்மீர் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்டேட்.
அப்ப என்ன அர்த்தம்னா, ஜம்மு காஷ்மீரை உடைத்தது போல் ஜஸ்ட் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்க எந்த ஸ்டேட்டையும் உடைக்கிற அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். சோ இது காஷ்மீருக்கான தீர்ப்பு மட்டும் அல்ல, உங்கள் பார்வையில் எல்லா மாநிலத்திற்குமான ஒரு ஆபத்தை. மிக தெளிவா சொல்றேன், மிக தெளிவா சொல்றேன். என்னன்னா, இந்த மொழிவழி மாநிலங்களை கலைத்து விட்டு ஜன்பத் மண்டலங்கள் என்று நிர்வாக அலகுகளாக பிரிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் ஒரு கொள்கையை வச்சிருக்காங்கல்ல, 2024 நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை தான் செய்ய போறோம்னு வெளிப்படையா சொல்றாங்கல்ல, அதற்கான ஒரு தீர்ப்பு இது.